ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு போதினிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நம்ம வந்து சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு பன்னீர் மசாலா தாங்க பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் மசாலா வந்து வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நான் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் 400 கிராம்ஸ் எடுத்திருக்கேன், 2 பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளியை வந்து பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு கொத்தமல்லி பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கேங்க, கொஞ்சம் கரம் மசாலா பவுடர், கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இதுதாங்க. ஸோ வந்து இதில் வந்து நான் எந்த வகையான கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலா ஐட்டம்ஸும் நான் ஆட் பண்ணல, பட்டை கிராம்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம். அது போக பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் நார்மலாக தக்காளி வெங்காயத்தை எல்லாம் சும்மா வதக்கி தாங்க சேர்க்க போகிறேன், எந்த ஒரு விதமான பொருளையும் நான் அரைக்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் வந்து கிரேவி ரிச்னஸ்க்கு வேண்டி நான் ஒரு 8 முந்திரி பருப்பை வந்து ஊற வச்சுருக்கேன், இதை வந்து அரைச்சி லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணும்னா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம், நான் வந்து ஆயில் தான் ஊற்றுறேன். ஸோ ஆயில் நல்லா சூடாகட்டும். நான் இதில் வந்து பட்டா கிராம்பு, ஹோல் கரம் மசாலா, கடுகு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. நான் டைரக்டாக ஆயில் ஹீட் ஆனால் ஆனியன் தான் ஆட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டாக. ஸோ ஆயில் இப்போ சூடாயிருச்சு. இப்போ நான் வந்து சாப் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா சாஃப்ட் பண்ணிக்கோங்க. ஆனியன் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியனை கொஞ்சம் பொடி பொடியாக சாப் பண்ணிடுங்க, அப்போ தான் வந்து நல்லா வதங்கும், கிரேவியும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் முழுசு முழுசாக இருந்ததுன்னா சாப்பிடையில வாயில் அகப்பட்டுச்சுன்னா நல்லா இருக்கா இருக்கும். ஸோ நல்லா சாப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ தக்காளி ஆட் பண்ண போகிறேன். நான் 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஆப்பிள், டொமேட்டோ ஒன்று, நாட்டு தக்காளி ஒன்று, ரெண்டுலேயும் ஒன்று ஒன்று போட்டிருக்கேங்க. நீங்கள் வேணும்னா ஆப்பிள் டொமேட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் டாங்கி டேஸ்ட் வர்றதுக்காக அதில் ஒரு டொமேட்டோ, இதில் ஒரு டொமேட்டோ போட்டிருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கும். சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இதில் வந்து நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மேஷ் ஆகி வரட்டும். இப்போ அதுக்கப்புறமா நம்ம மசால் பவுடர் ஆட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் புரிஞ்சு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து இந்த குழம்பு மிளகாய்த்தூளை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான். இது 2 டேபிள்ஸ்பூன் வந்து நான் இப்போ இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ
சோ நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். நான் அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை சப்பாத்தி நல்லா ஊற வச்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி. ஸோ வந்து இது நல்லா கொதிக்கட்டும். ஸோ இதை வந்து நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் இது கொதிக்கட்டும். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள நான் இந்த முந்திரி பருப்பு ஒரு 10 பீசஸ் வந்து இதில் ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியில். நீங்கள் இமீடியட்டாக செய்யணுன்னா ஹாட் வாட்டரில் கூட ஊற வச்சுக்கோங்க, வேகமாக கிரைண்ட் ஆயிரும். ஸோ இந்த முந்திரி பருப்பை வந்து நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த முந்திரி பருப்பை வந்து ஒரு மிக்சர் ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் குழம்பு கொதிச்சுட்ருக்கட்டும். இப்போ முந்திரி பேஸ்ட் வந்து ரெடி ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த முந்திரி பேஸ்ட் வந்து நான் எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா, குழம்பு வந்து கொஞ்சம் ரிச்சாக க்ரீமியாக இருக்கிறதுக்கு வேண்டி தான் ஆட் பண்ணுறேன். முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணால் குழம்பு கொஞ்சம் கெட்டியாகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்பாத்திக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும், கிரேவி மாதிரி இருக்கும், கடையில் செய்கிற கிரேவி மாதிரி. ஸோ இதை வந்து நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 400 கிராம்ஸ் பன்னீரை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். குழம்பை லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நான் இப்போ பன்னீரை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். பீசஸ் எடுத்து ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் 400 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். ஸோ பன்னீரை ஆட் பண்ணிட்டு ரொம்ப போட்டு கலக்காதீங்க, உடஞ்சிரும் பன்னீர். லைட்டாக இப்படி ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஒரு 2 மினிட்ஸ் இதை மூடி வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு 2 நிமிஷம் அதை மூடி வச்சுக்குவோம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்ப்போம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சால்ட் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் சால்ட் பத்தலை, நான் அதனால வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் சால்ட் பத்தாத மாதிரி இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கரம் மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா ஒருக்கா கலக்கி விட்டுக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நான் அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், கிரேவி ரொம்பவே கெட்டியாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரொம்ப க்ரீமியாக ரிச்சாக இருக்குது. இப்போ நான் வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதையும் இதில் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப வந்து கிரேவி திக்காக இருக்குது பாருங்கள். ஸோ நான் அந்த மிக்ஸியை அலம்பி இந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நம்ம கிரேவி ரொம்பவே ரிச்சாக இருக்குது. பாருங்க எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. ஸோ இது ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வைப்போம். இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஓபன் பண்ணி பாப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு நம்ம கிரேவி. நல்லா திக்கா, நல்லா ஒரு ரிச்னஸா இருக்கு. சோ வந்து ஃபைனலா இப்ப நான் வந்து கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிருங்க. பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருச்சு நம்ம பன்னீர் மசாலா. இதை வந்து நான் வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பன்னீர் மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு. இது சப்பாத்தி மற்ற ரோட்டி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே நீங்கள் செய்யலாம். வெங்காயம், தக்காளி, முந்திரி இது மட்டும் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். வேற பட்டர் அந்த மாதிரி பொருட்கள் கூட தேவையில்லை. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சுவையான கீ சப்பாத்தி அலாங் வித் பன்னீர் மசாலா வந்து இப்போ ரெடி ஆயிருச்சுங்க. நான் இப்போ வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம முந்திரி பேஸ்ட் வந்து ஊத்திருக்கனால ரொம்பவே ரிச்னஸா இருக்கு இந்த கிரேவி. நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்ல இதை ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.